அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் உங்களுடைய ஒரு பதிவுடன் சந்திப்பதன் மிக்க மகிழ்ச்சி. வாங்க நாங்கள் இந்த ஆட்டு இறைச்சி மற்றது ஆட்டீரல் ரெண்டையும் வந்து இந்த புளி மாங்காய், அதாவது பச்சை மாங்காய் போட்டு அப்படி ஒரு நல்ல டேஸ்ட்டான கரு சமைக்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். மாங்காய் பதிவுக்குள்ள போகலாம். இதுக்கு வந்து நான் இந்த பங்கு இறைச்சி என்று சொல்ற, அதாவது உடன் இறைச்சி வந்து வாங்கினான். இது வந்து நீங்கள் லண்டனில் தமிழ் கடையில் அநேகமாக ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதுக்கு வந்து நான் 750 கிராம் இறைச்சியும் எலும்பும் எடுத்து அளவான பீஸாக வெட்டி வச்சுக்கேன். அதோடு சேர்த்து வந்து 750 கிராம் ஆட்டீரல் மற்ற அந்த இதையும் அதையும் எடுத்து அளவான பீஸாக வெட்டி வச்சுக்கேன். கிட்டத்தட்ட ரெண்டும் சேர்த்து 1.5 கிலோ இறைச்சி வரும். உங்களுக்கு பார்க்க தெரியுது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லி. மற்றது வந்து அந்த புளி மாங்காய், அதாவது பச்சை மாங்காய் அளவான 3 மாங்காய் எடுத்து தோலைச்சீவி போட்டு அதையும் வந்து நாங்கள் அந்த மெல்லிய பீஸாக வந்து வெட்டி வச்சுருக்கிறோம். அதை விட 2 அளவான வெள்ளை வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுக்கிறோம். மற்றது ரோக் சில்லி, அதாவது பச்சை மிளகாய் நிறையவே வெட்டி வச்சுக்கோம். ஏன்னு சொன்னால் இது தனியாக பச்சை மிளகா போட்டு தான் நாங்கள் சமைக்க போகிறோம். இப்போ நீங்கள் ஒரு சட்டியை வச்சுட்டு எண்ணெய் ஒன்றும் விட தேவையில்லை. இந்த வெட்டி வச்சுருக்கிற இறைச்சி மற்ற அந்த ஈரல் எலும்பு இதுகளை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த வெட்டி வச்சுருக்கிற அந்த மாங்காயை வந்து முதல் போடும். உங்களுக்கு பார்க்க தெரியுது இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு இந்த மாங்காய். மற்றது வந்து நல்ல மெல்லிய பீஸாக வெட்டி எடுத்துக்கணுங்க. அப்போ தான் இந்த மாங்காய் வந்து இந்த ரஜ்ஜியோட சேர்ந்தாவையும் அதோட வந்து மற்றது இந்த வெட்டி வச்சுருக்கிற மிளகாய் வெங்காயம் இதுகளையும் சேர்த்து மூடி அவிய விடுங்க. மற்றது கொஞ்சம் பெருஞ்சீரகம், மற்றது கருவேப்பிலை இருந்தால் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்ளுங்க. மற்றது உப்பு இதெல்லாம் சேர்த்து வடிவாக மூடி அவிய விடுங்க. மற்றது இது எலக்ட்ரிக் குக்கர்ன்றபடியாக நீங்கள் கணக்க தண்ணி சேர்க்க தேவையில்லை. நான் ஒரு சொட்டு தண்ணி தான் சேர்த்துனேன். என்னென்று சொன்னால் இந்த இறைச்சியிலேருந்து மீண்டு வர தண்ணி எங்களுக்கு இந்த இறைச்சி அவியரோக்கு வடிவாக்கான. நீங்கள் கேஸ் குக்கர்ன்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணியை கூடுதலாக சேர்த்துக்கொள்ளுங்க. மற்றது நான் எப்பவும் சொல்கிறது தான், நீங்கள் எப்போ வந்து அந்த மூடி அவிய விடையக்குள்ளே இந்த ஆவி போகிறவுக்கு ரோட்டை ஒன்று இருக்கும். அதை வந்து நீங்கள் ஒரு மிளகாய் எடுத்து அடைச்சி விட்டிங்கன்னு சொன்னால் அந்த ஆவி உள்ளுக்கணுன்ட்டு உங்களுக்கு இறைச்சி வந்து குயிக்க அமைஞ்சிடும். மற்ற அடிக்கடியே வடிவாக எடுத்து ஒரு கப்பு ரட்டி கிண்டி விடுங்க. அந்த மாங்காய் எல்லாம் இந்த இறைச்சியோடு சேர்ந்து வடிவாக அவியணும். மற்ற இது வந்து நாங்கள் அதாவது மாங்காய் புளி சேர்த்து அவிய விடுறபடியாக அந்த இறைச்சி வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அவியிறோம். ஆகையால் வந்து நீங்கள் 1 மணித்தியாலத்துக்கு மேலே வடிவாக குக் பண்ணினா தான் நீங்கள் இந்த இறைச்சி வடிவாக அவியும். மற்ற உப்பை நான் வந்து பார்த்து தான் போடுறோம். ஆனால் உப்பு கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்க்கணும். என்னென்னு சொன்னால் நாங்கள் நிறைய மாங்காய் போட்டபடியாக நாங்கள் உப்பு கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்க்கணும். மற்றது வந்து இது ஒரு ஈஸியான சமையல், இனி இல்லைன்னா நல்ல டேஸ்டானது. இது வந்து நீங்கள் பெருசாக இன்க்ரீடியன்ட்ஸ் ஒன்றும் தேவையில்லை, யாருமே நீங்கள் சமைச்சு கொள்ளலாம். இதை வந்து நாங்கள் வன்னியில் அதாவது எங்களோட ஊரில் வந்து ஈரல் வேட்டக்கறின்னு சொல்கிறது. இது வந்து நீங்கள் மாற்றச்சியம் வந்து நீங்கள் மாட்டு ஈரல் இப்படி நீங்கள் சமைச்சு கொள்ளலாம். ஈரல் சமைக்க இப்போவும் வந்து கொஞ்சம் இறைச்சி மற்றது எலும்பு எல்லாம் சேர்த்து சமைச்சிங்களோன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் உப்பை பார்த்து தான் போடுறேன். என்னென்னு சொன்னால் உப்பு புளி கூட போட்டு மாங்காய் போட்டபடியாக கொஞ்சம் உப்பு கூட தான் தேவைப்படும். அதையால் பார்த்து போட்டுக்கொள்ளுங்க. மற்ற இந்த கறி வந்து நல்லா பிரட்டி எடுக்கணும். தண்ணி எல்லாம் பற்றி நல்லா பிரட்டி எடுக்கணும். அந்த மாங்காயெல்லாம் அவிஞ்சு நல்ல சோஸாக அந்த இறைச்சியில் பிரண்டா தான் நல்லா இருக்கும். இப்போ கறியும் நல்ல ஓரளவு வத்திட்டுது. இப்போ நான் வந்து இறைச்சி சரக்கு தூள் கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன். உங்களை பார்க்க தெரியும் நல்ல இந்த சோஸ் எல்லாம் நல்ல திக்காக வந்துட்டுது. இப்படி திக்காக வந்தப்புறம் தான் நல்ல கறி பிரட்டி போட்டு இறக்கணும். கறி இறக்குறவுக்கு முதல் வந்து நான் இந்த பிளாக் பேப்பர் அதாவது மிளகு வந்து நறுவலாக இடித்து போட்டு அதையும் சேர்த்து பிரட்டி போட்டு தான் இறக்க போகிறேன். நான் கொஞ்சம் மிளகு போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு பார்க்க தெரியுது இனி இல்லைன்னா நல்ல டேஸ்ட்டான கறி தான் எங்களுக்கு கிடைச்சது. நீங்களும் எல்லோரும் ஒரு கண்ணி இந்த மாங்காய் போட்டு நீங்கள் ஆட்டு ஈரல் தனியாக ஈரல் போட்டு சமைக்காங்க. எப்பவும் வந்து இறைச்சி எலும்பு எல்லாத்தையும் போட்டு சேர்த்து சமைச்சு பாருங்கள். இனி இல்லைன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்கு இது வந்து இனி இல்லைன்னா நல்ல டேஸ்ட்டான கறி தான் கிடைச்சது. உங்களுக்கும் எல்லாருக்கும் இந்த சமையல் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தோன்னு சொன்னால் நீங்களும் வீட்டில் இருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னு சொன்னால் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறந்து போடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றது நீங்கள் அந்த ஓல் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணினா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மீண்டும் உங்களை ஒரு பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.